இங்கே இருக்கிற பொருட்களில் எது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிரியாணியா, இந்த சிப்ஸா, இல்லை இந்த ஸ்வீட்டா, இல்லை குடிப்பழக்கமாக சிகரெட் பிடிக்கிறதா? இங்கே இருக்கிற எல்லா பொருளும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பொருட்களை யூஸ் பண்ணுற பயன்பாட்டை குறைச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு பொருள், நம்ம வாழ்க்கையில் தினசரி டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய கெடுதலை தருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த சேர் தான் ரொம்ப மோசமான பொருள். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த வகையில் நம்ம கால்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அந்த காலங்களில் மனுஷங்க சராசரியாக ஒரு நாளைக்கு 10 மைல் தூரம் நடந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நம்ம வாழ்க்கையோட பாதி நாட்களை நம்ம உட்காந்தே கழிச்சிருந்தோம். காலையில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்ற ஆரம்பித்ததுல இருந்து கார்லேயோ பைக்லேயோ உட்காந்தே வேலைக்கு போயிட்டு, அங்கே ஆஃபீஸ்லேயும் உட்காந்தே வேலையை பார்த்துட்டு, வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போதும் பைக்லேயும் கார்லேயும் உட்காந்துட்டே வந்து, வீட்டில் ரிலாக்ஸாக டிவி பார்க்கும்போதும் உட்காந்துட்டு அப்படியே படுக்க போயிடுவோம். இப்படி உட்காந்துட்டே இருக்கிறது நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்?